வீட்டில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். இந்த மாடு என்னன்னா வீம்புக்கு மாடு, எதிரிக்கு மாடு. ஓகே, நாங்கள் எவ்வளோ பேர்த்த கூப்பிட்டு பார்த்துட்டோம். ஓகே, எங்களை வந்து மாடை பிடிக்கணுன்னப்ப எங்களை கௌரவத்தை காப்பாத்தினதே போன வருஷத்துல இதுதான். வாசல்ல நின்று படுறான்னு சொல்லலாம். ஓகே, அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஆமா, நிக்க வச்சு கூப்பிட்டு அவுக்கலாம். ஓகே, கூப்பிட்டு அவுக்கிறதுக்கு மாடு. ஓகே, எங்களை மானத்தை காப்பாத்தினது இந்த மாடு தான் போன வருஷத்துல. பிடிக்கிறவங்க பிடிச்சி பார்க்கட்டும், அதுக்காகவே இந்த மாடு வாங்கி வச்சிருக்கோம். தில்லா சொல்லலாம், தில்லா சொல்லலாம், ஜெயிக்கிற மாடு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடியில். லால்குடி அப்படின்னாலே தளபதி காத்தான் அப்படின்ற ஒரு பேர் தான் ஞாபகம் வரும் ஜல்லிக்கட்டில். ஏன்னா ஜல்லிக்கட்டில் அவர்கிட்ட இருக்க காளைகள் எல்லாமே தரமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவரை சுற்றி இளைஞர்கள் பட்டாளம் சூழ்ந்து இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் போயிட்டு 2024 ஜல்லிக்கட்டை பற்றியும் எப்படி காளைகளை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். தைப்பொங்கலுக்கு வந்து அலங்காநல்லூர் மாடு ரெடி ஆயிட்டு இருக்கான். இது எங்க சாமி மாடு, மாப்பிள்ள சிவா நினைவா மாடு வளர்த்துட்டு இருக்கோம். அவன் இறந்துட்டாப்ல இடையில, அது இல்லாம நாங்க வேடிக்கையிலே போனது இல்லை. இந்த காளை மட்டும்தான் வந்த மாடு, எல்லா மாடுமே சொல்லி அவுப்போம். மாடு ஓட்டுறது பூரா எல்லா தம்பி வச்சுதான் நாங்க மாடை அவுத்துட்டு இருக்கோம் காலமா சாமி கும்பிட்டு. அதே மாதிரி இந்த மாடை வந்து எல்லாருக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம், நல்லா பேர் வாங்கியிருக்கு. இந்த வருஷமும் மொத மொத முக்காணிப்பட்டி அவுக்குறோம். முக்காணிப்பட்டி அன்னைக்கு வந்து பக்கத்துலேயே கொட்டப்பட்டு வேடிக்கை இருக்குது, மண்டையூர் இருக்குது. மூணு ஊருக்குமே மாடை அவுக்குறோம். ஆனால் மூணு பிரிவாக பிரித்து மாடை அவுக்கலான்னு இருக்கோம். நல்லா நெருக்கி அவுக்க முடியாது இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு ஊருக்கு ரெண்டு மாடு அனுப்பிச்சி விட்டு மாடை அவுப்போம். மாட்டோட பேர் என்ன? இதோட பேர் வந்து ஆச்சா சரவண. ஆச்சா சரவண நல்லா பண்ணுனேன். இது வரலையும் எத்தனை வாடி நான் போயிருக்கோம். இது நெருக்கி ஒரு 5 வகுப்பு வகுத்துருக்கேன். நிறையா பரிசுலாம் வாங்கியிருக்கேன். இன்ன வரைக்கும் விளையாடுற மாடல் இல்லை, நின்று உதச்சி வரும், தாவி குச்சி உதச்சி விளாண்டு வரும். இந்த மாடு வந்துனே விளையாட்டு மாடு. சரிண்ணா, இது என்னன்னா நாங்கள் இந்த புதுக்கோட்டை கன்றாச்சம் புதுக்கோட்டையிலேருந்து குளமாணியத்துலேருந்து வாங்கினோம். ஓகே, இவர் எனக்கு வாங்கி கொடுத்துருக்க அண்ணன் தான். ஓகே, இது வந்து ரொம்ப ஃபேமஸாக விளையாடுது. ஓகே, கட்டையில் நின்றுக்கிட்டு பாயுது. 1,00,000 வரைக்கும் பந்தயம் கட்டியிருக்காங்க. மாடு நல்லா விளையாடும். ஓகே, இது எனக்கு புதுசாக அந்த வருஷத்தில் வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் பேர் வந்து ராஜா, பெரியவசிலி ராஜாங்கிறவர். இவரோட மாடு தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும். ஓகே, அந்த மாதிரி மாடு வச்சிருக்காரு. சரி சரி, ஏன்னா மாட்டில் கணிப்பு பண்ணுறது எல்லாத்துலேயும் அவர் வந்து எல்லாத்துலேயுமே முக்கியத்தவர். ஓகே, நல்லா கரெக்டாக சொல்லுவார். இந்த மாடு வாங்கினீங்கன்னா பாயும் பாயாதுன்னு கரெக்டாக சொல்கிறவர். இவர் யோசனைலாம் கேட்டுட்டு தான் நான் மாடே போய் வாங்க போவேன். ஓகே, பெரிய சிறு ராஜா அவர். ஆமாம். ஓகேண்ணா, இந்த மாடு இது வரலாம் எத்தனை வாடியில் அவுத்துருக்கீங்க? இது வந்து நான் ஒரு 7-8 அவுப்பு அவுத்துருக்கேன். 7 வாடியிலுமே நின்று எல்லாமே நின்று விளையாடுனேன். சூப்பராக விளையாடும். அது வீடியோ காமிக்கிறாங்கண்ணே. என்ன பரிசு வாங்கியிருக்கேன்? ஏதோ பெரிய பரிசு, பிரிட்ஜ் வாங்கியிருக்கேன், சைக்கிள் வாங்கியிருக்கேன், ஏகப்பட்ட பரிசு வாங்கியிருக்கேன். நல்லா பண்ணோம் இந்த வருஷம். இதுதான் நாங்கள்லாம் புதுசு. ஓகே, இந்த வருஷத்தில் அவுக்குறது. சரிண்ணா, இந்த வருஷம் பார்த்துருவோம் எப்படி. ஆமாண்ணே, ஓகேண்ணே. ஆனால் 2023 உங்களோட வீடியோ அப்படின்னு எடுத்தால் சார் தான் வராரு, பயங்கரமாக விளையாடி இருக்காரு. இவரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு 18-20 ஊர் அவுத்துருக்காங்களே, 20 ஊரில் அப்படி தானே விளையாடுது. ஓகே, பிடிக்காத மாடு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மாடை மட்டும் எவ்வளோ மல்லிது பண்ணாங்க, பிடிக்க முடியல. ஓகே, நான் ரொம்ப நாளாக கேட்டு கொடுக்காமல் வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ போய் இந்த வருஷம் கொடுத்தாங்க, 6,00,000 வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த வருஷம் களத்தில் இதானே. ஓகே, இதுதான் டாப்பாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி எல்லாம் கூப்பிட்டு அவுப்போம். பிடிக்கிறவங்க பிடிச்சி பார்க்கட்டும், அதுக்காகவே இந்த மாடு வாங்கி வச்சிருக்கோம். தில்லா சொல்லலாம், தில்லா சொல்லலாம், ஜெயிக்கிற மாடு. ஓகே, இதுதான் எங்களுக்கு வந்து பேர். மாட்டோட பேர் ராஜன். ராஜன், ராஜன் மாடு. ஓகே, எங்களுக்கு அலங்காநல்லூர் அவுக்குறேன் மொதல் வகுப்பு. சூப்பர்ண்ணா. ஏன்னா அன்னைக்கு இதோட பரிசு என்னன்னு கண்டிப்பாக தெரியும். ஓகே, 2024 இந்த மாடு தான். ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா, ஏன்னா இந்த மாடுண்ணே. ஓகே, தம்மம்பட்டி சேலம் மாவட்டத்தில் இருந்துச்சு. சரிங்கண்ணா, நிறைய பேர் கேட்டு கொடுக்கல. ஓகே,
நான் இதை வாங்கி எல்லாரும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு பண்ணுதுண்ணே. சூப்பர்ண்ணே. எப்படின்னா இப்போ தவி வந்து குதிச்சு ஏர்லேயே வந்து ஒரு ஒரு பாஞ்செடி வரைக்கும் ஏர்லேயே போகுது. ஓகே. என்ன அதுக்கப்புறம் சுளிக்குது நிற்குது. ஒரு வித்தியாசமாக செய்துண்ணே. இது ஒரு தனி பிறவி. ஓகே. பேர் என்னண்ணா இந்த மாட்டோட பேர்? இதுக்கு பேர் தானே இதுண்ணே டான்சி ரோஸ். டான்சிங் ரோஸ். டான்சி ரோஸ். அவ்வளோ கணிக்கவே முடியாது, பயங்கரமாக. ஆமாண்ணே. ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச மாட்டே. எல்லாரும் கைத்தட்டமா ரசிச்சு பாக்குற அளவுக்கு கைத்தட்டமாவே இந்த மாடு வாங்கியிருக்கோம். போக்கு மாட்டுல இது ஹையஸ்ட். இது போக்கு மாடு, அது நின்று பயிற மாடு, அது நின்று பயிற மாடு, இப்ப இந்த இது நின்று பயிறதுண்ணே. இது பாக்குறதுக்கு தானே இப்படி இருக்கு. ஆமா, நம்பர் ஒன் போகுனா இதான். இந்த மனோட பேர் என்ன? இது பேர் ஜாவான்னு சொல்லி. பேர்லாம் பூசு பூசா பிடிச்சிருக்கேன். ஆமாங்கண்ணே. இல்லைண்ணே, இது ஒரு உப்பு தான் ஊத்துருக்காங்க. செம்ம விளாட்டு விளாடுதுண்ணே. ஓகே. ஆள் பார்க்க சைஸா தான் இருக்காங்க. செம்ம விளாட்டுண்ணே. ஓகே. ஏண்ணா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாத மாதிரி இது பண்ற வேலை எதுவுமே பெரிய மாடு கூட பண்ணாது. ஓகே. அந்த அளவுக்கு பண்ணுது. நிறைய பேர் கேட்டு கொடுக்காத மாடு. ஓகே. ரொம்ப பதுசான மாடு வீட்டில். ஆனால் ஆட்டத்தில் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும் நம்ம ஜல்லிக்கட்டில். ஓகேண்ணா. ஆனால் இந்த இது இந்த மாடு வந்து போன வருஷத்துலேருந்து வாங்கி வளர்த்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இந்த மாடு என்னன்னா வீம்புக்கு மாடு. ஓகே. எதிரிக்கு மாடு. ஓகே. நாங்கள் எவ்வளோ பேர்த்த கூப்பிட்டு பார்த்துட்டோம். ஓகே. எங்களை வந்து மாடை பிடிக்கணுன்னப்ப எங்களை கௌரவத்தை காப்பாற்றினதே போன வருஷத்தில் இதுதான். ஓகே. பிடிச்சா கையில் இல்லைன்னா விதறல. ஓகே. பாச்ச. ஓகே. என்ன ஆனால் கேரண்டி. ஓகே. வாசலில் நின்று படுறான்னு சொல்லலாம். ஓகே. அது எவ்வளோ பேர். ஆமாம், நிற்க வச்சு கூப்பிட்டு அவுக்கலாம். ஓகே. கூப்பிட்டு அவுக்கிறதுக்கு மாடு. ஓகே. எங்களை மானத்தை காப்பாற்றினது இந்த மாடு தான் போன வருஷத்தில். எங்களுக்கு இருக்கிறதுலே இதான் ஹையஸ்ட். ஓகே. பேர் என்ன இவரோட பேர்? ராக்கி. ராக்கி. ராக்கின்னு வச்சுருக்கேன்னே. ரொம்ப ஃபேமஸ்னா இந்த பிடிக்க முடியாதுண்ணே. ஓகே. எதிரிக்கே மாடு. ஓகே. ஆனால் கேட்காதவங்க பாக்கி இல்லை. விலை கேட்டு நான் கேட்டுருக்காம எவ்வளோ வரலாம் கேட்டிருப்பாங்க ரேட்டு? எதிரிக்கு ஒரு 5 ரூபா வரை கேட்டிருக்காங்க. 5 லட்சம் வரைக்கும் கேட்டு. ஆமாம், நான் கொடுக்கலண்ணே. இந்த வருஷத்துக்கு வீம்புக்கு இதானே மாடு. ஓகே. 2024 இவர் தான் சூப்பர். இவர் தான் சூப்பர். ஏன்னா இது எங்கள் டீமில் உள்ள மாடுண்ணே. ஓகே. நம்ம தம்பிங்க மாடு. ஓகே. ரொம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. எல்லா ஊர்லேயும் அவுக்குனா சூப்பராக வருது. ஓகே. எங்கள் டீமுக்கு எந்த எல்லா மாடு போகுதுன்னா தம்பி மாடும் போவோம். ஓகே. பேர் என்னண்ணா? பேர் தம்பி. ஜானி. மாட்டு பேர் ஜானிண்ணே. ஜானிகர். ஜானி. எல்லாமே பண்ணிட்டு அண்ணன் தான். ஓகே. பார்த்துக்கிட்டது அண்ணன் தான். எங்கள் கல்யாணம் பண்ணிச்சு அண்ணன் தான். ரைட்டு. ஏன்னா எனக்கு பொண்ணே தர மாட்டேன்ட்டாங்க. லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் பேசி எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு அண்ணன் தான். சரிங்க. காலையை காலையை கொண்டு போகிறது மட்டும் இல்லை, காதலுக்கும் உதவுறாரு. பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. சரிண்ணா, இப்போ எத்தனை வாடி இதை அவுத்துருக்கீங்க? இது வரைக்கும் இது 6 வாடி அவுத்துருக்கேன். 6 வாடி எப்படி பண்ணதுண்ணே? நம்ம போக்கு நல்லா போனேன். போக்கு இது நம்ம பெருமாள்னு சொல்லி தம்பினே. ஓகே. இந்த காலகன்று வாங்கியிருக்காப்ல. வேலைக்கு போய் மத மத மாடு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அந்த மாட்டை நைட்டு 1 மணி இல்லை பகல் இல்லை எனி டைம் பார்த்துக்கிட்டு இந்த மாட்டை ரொம்ப காப்பாத்துறாப்ல. ஆனால் நல்லா வருது. ஓகேண்ணா. இப்போ தென்னலூர் மொதல் பௌத்தம் செமையாக விளாண்டுச்சு. ஓகே. ஏன்னா நல்லா ஃபேமஸாக வரும்னு எங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கு. ஓகே. அதனால தம்பிக்கு வாங்கி கொடுத்து. என்ன பேர் வச்சிருக்கீங்க? வெள்ளக்காளி. 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 ஓகே. இது 2024 வெயிட்டிங்க? ஆமாம். ஓகே. தேங்க்யூ. நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.